இறையனூர் இறைத்தேடலும் கொண்ட மெய்யன்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான காணொலிங்க. பங்காறு அடிகளார் அம்மா என்று பெண் சக்தியின் இன்னொரு வடிவமாய் போற்றப்படும் மறைந்த பங்காறு அடிகளாரின் சொல்லப்படாத கதை குறித்து இதில் பார்க்கலாங்க. உலகில் உள்ள எந்த இந்து கோயில்களும் மாதவிடாய் காலங்களில் பெண்களை அனுமதிக்கிறதில்ல. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கோயிலுக்கு வந்தால் தீட்டு அப்படின்னு ஐதீகமாக இருக்குது. ஆனால் இது ஐதீகங்களை பங்காறு அடிகளார் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு எனவும், அந்த நாட்களில் பெண்கள் கோயிலுக்கு வருதால் புனிதம் கெட்டுறாது அப்படின்னு கூறி, அந்த காலகட்டத்தில் பெண்களை கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க கருவறைக்குள்ளேயும் சென்று விக்கிரகத்தை தொட்டு பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு பங்காறு அடிகளார் கூறியிருக்காரு. மேலும் பெண்களை சக்தி அப்படின்னு போற்றி அவர்களையே பூஜை செய்யவும் வழிவகுத்திருக்காரு. உலகெங்கும் பல லட்சம் பக்தர்கள் கொண்டிருக்கும் பங்காறு அடிகளார் பார்க்கறதுக்கு பெரிய ஆன்மீக குரு அப்படின்னு தோற்றம் இல்லாமல், எளிய வெள்ளைச்சட்டையும் சிவப்பு நிற வேஷ்டியும் அணிஞ்சிருக்கும் இவர் எளிமையோட மறுவுருவமாக வாழ்ந்திருக்காருங்க. பக்தர்கள் அனைவருக்கும் இவர் அம்மாவாக தெரிஞ்சாலும், யாவருக்கும் நான் ஒரு சேவகனே அப்படின்னு என்றைக்கும் அவர் ஆன்மீக தொண்டாட்டியவராக வாழ்ந்திருக்காரு. 1941 மேல்மருவத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஸ்ரீ கோபால நாயக்கர் மற்றும் திருமதி மீனாட்சி அம்மாளுக்கு மகனாக பிறந்திருக்காரு அடிகளார். இவர் பிறந்ததுலேருந்தே சாதாரண குழந்தையாக இல்லாமல் தெய்வ குழந்தையாக வளர்வதற்கு அதற்கான அறிகுறிகள் அப்பயே தென்பட்டது. சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் பங்காறு அடிகளார் நன்றாக ஐந்து தூங்கி இருந்திருக்காரு. அப்போது இவரது தாயார் மகனை ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு. பார்த்ததும் அப்படியே அம்மா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. காரணம், அந்த சிறுவன் மீது ஒரு ராஜநாக பாம்பு அப்படியே சுற்றிட்டு இருந்ததுங்க. இதை பார்த்து அம்மா பயந்து கத்த என்னாச்சின்னு உடனே கோபால நாயக்கர் வந்து பார்த்துருக்காரு. அந்த பாம்பு அப்படியே இந்த சிறுவன் மீது சுற்றிப்படி இருந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சு வர எல்லாரும் வந்து பார்த்தாங்க. மேலும் சில பேர் அந்த பாம்பை கொண்டாடலாம் அப்படின்னு தடி எடுத்துகிட்டு வர, அந்த சிறுவனோட அப்பாவோ பாம்பை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தார். இந்த பையன் ஒரு அப்பாவி பையன்மா, அவனை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு எல்லாம் உள்ள வடிவமான அந்த ஆதிபராசக்திகிட்ட அப்பா வேணுனாரு. அப்படியே அந்த பாம்பு சிறுவனை விட்டு விலகி அந்த அறையை விட்டு அப்படியே வெளியே போயிடுச்சிங்க. மேலும் கோபால நாயக்கர் வீட்டிற்கு எதிரே ஒரு மாரியம்மன் கோயில் இருந்திருக்கு. இந்த அம்மனுக்கு இந்த குடும்பத்தார் தான் வருஷம் ஒரு முறை விழா எடுத்து வணங்கியிருக்காங்க. மேலும் பங்காறு அடிகளார் வளர வளர அவரிடம் இறை நம்பிக்கையும் இறை சக்தியும் ஆட்கொண்டிருக்கு. அடிகளார் பள்ளிக்கூடம் சென்றவாறும் அடிக்கடி கோயிலுக்கு சென்றவாறும் அமைதியாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் பெரும் சோகம் ஆட்கொண்டிருக்குங்க. அந்த சோகம்தான் அவர் சகோதரியோட மரணம். சிறு வயதிலேயே பெரியம்மை நோயால் இறந்து போன அடிகளாரின் மூத்த சகோதரி மீது அடிகளார் அளவு கடந்த பாசம் வச்சிருந்திருக்காரு. தான் சகோதரி இருந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் சகோதரியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்திற்கு தினமும் போயிட்டு வந்திருக்காருங்க அடிகளார். ஒரு நாள் அப்படித்தான் வறுத்த வேர்க்காடையிலே தங்க சட்டப்பாக்கில் வச்சுட்டு சுடுகாட்டுக்கு போயிருக்காரு அடிகளார். சகோதரி புதைக்கப்பட்ட அந்த இடத்துலேயே ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்தவாறு வேர்க்காடையிலே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. மாலை நேரம் நெருங்க நெருங்க இருள் சூழ ஆரம்பிச்சிருக்கு. அப்போது அடிகளாருக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அந்த இடத்துல தண்ணியும் இல்லை. பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்துக்கு போயிருக்காரு. கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு. கிணத்துல இறங்கி தண்ணி எடுக்க முடியாது. காரணம், இவருக்கு நீச்சல் தெரியாது. கண் முன்னே தண்ணி இருக்குது, ஆனால் தன்னோட தாகத்தை தீர்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட அடிகளார் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த நேரம் தான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு வயசான அம்மா அவர் பக்கத்தில் வந்து நின்றுருக்காங்க. அவங்க கையிலேருந்து கொஞ்சம் தண்ணியை அடிகளார் கொடுத்துருக்காங்க. தண்ணியை வாங்கி குடித்த அடிகளார் நிமிந்து பார்த்துருக்காரு. அப்போது தண்ணி கொடுத்த அந்த வயசான அம்மா அந்த இடத்துல இல்லை. சுற்றி முற்றியும் பார்த்த அடிகளார் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, தனக்கு தண்ணி கொடுத்தது வேறு யாரும் இல்லை, அந்த பராசக்தி தான் அப்படின்னு கண்களை ஒத்தி கும்பிட்டுருக்காருங்க. 1966 ஒரு நாள் பங்காறு அடிகளாரின் குடும்பத்தில் நடந்த விழா ஒன்றில் அடிகளாரை ஆதிபராசக்தி முழுமையாக ஆட்கொண்டதாகவும் தீப ஆராதனை தட்டு ஒன்று வளர்ந்ததாகவும் அப்போதே சொல்லப்பட்டிருக்குங்க. மேலும் மேல்மருவத்தில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதாகவும் தான் அங்கு கோயில் கொள்ளப் போவதாகவும் அடிகளார் வாயிலாக ஆதிபராசக்தி அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிகளாரோட வீட்டோட பின்புறம் இருந்த வேப்ப மரத்தில் பால் வடிவதாக தகவல் பரவ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேப்ப மரம் இருந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்க ஆதிபராசக்தி அம்மன் கோயில் பீடம் அமைக்கப்பட்டிருக்கு. வேப்ப மரம் இருந்த இடத்துல சிறிய அளவிலான கூரக கொட்டை அமைக்கப்பட்ட நிலையில் ஆசிரியராக இருந்த பங்காறு அடிகளார் அருள்வாக்கு கூறியும் வேப்பில மந்திரிச்சியும் இது போன்ற ஆன்மீக சேவைகளில் ஈடுபட்டு வந்தார். தொடர்ந்து மேல்மருவத்தில் கட்டப்பட்ட அம்மன் கோயிலோட புகழ் தமிழுக்கு மட்டும் இல்லாமல் நாடெங்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இல்லற வாழ்வில் ஈடுபட்டு கொண்டே ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபட்டாருங்க அடிகளார். சிவப்பு புரட்சியின் அடையாளம். அதே சிவப்பை ஆன்மீகத்திலும் புரட்சியாக மாற்றி பெண்களுக்கான சக்தி பீடமாக வளர்த்தெடுத்தார் பங்காறு அடிகளார். மேலும் மருவத்தூரில் அடிகளாரால் சிறுவதியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பீடம் இன்று ஆள்போல் வளர்ந்து உலகெங்கும் விரிஞ்சிருக்கு. உலகில் நீதி அநீதிக்கு இடமளிக்கும் போது மீண்டும் ஒரு முறை நீதியின் நிலைநாட்ட நான் பூமியில் இறங்கி அங்கே பிறப்பேன் அப்படின்னு ஆதிபராசக்தி தன்னிடம் உணர்த்தியதாக வெளிப்படுத்திய அடிகளார் இப்போது பூத உடலாக மறைஞ்சிருக்காரு. பிரபஞ்சத்தின் ஆதித்தாயான கருணை பொங்கும் தேவியாக ஆதிபராசக்தி வெவ்வேறு ரூபங்களில் காலந்தோறும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அற்புத நிகழ்வுள்ள ஒன்று தாங்க பங்காறு அடிகளார். இந்த நாளில் அவரை வணங்கி அவர் நினைவை போற்றுவோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இறை உணர்வும் இறைத்தாலும் கொண்ட நான் வரதே விஜயகுமார். நன்றி.